உண்டிகளேதா விடு தெரியுமா உனக்கு தெரியாம வெச்சிரோம் இன்ன கோலி வேணா வரதா கள்ளிடு உனக்கு என்ன வேணும் சொல்ல கரெக்ட் அடிக்குறோம் बरने ओडि वा परले वंदरे கிட்டிருக்கே நான் கொத்திரணும் சரி என் பைக் விட்டுடா வெல்ல வா வெல்ல அது போ விடு ஆ சண்டைக்கு சண்டை சும்மா பாத்து குத்துறா ஹாய் பிளாக்கி ஓ என்ன பிளாக்கி நான் இல்லாத போய் என் பைக் பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீ फ्रेंड्स வேற வெயிட் பண்ணுவாங்க சீக்கிரமா கிளம்பணும்னு வண்டியை கட்டுன அவங்க என்ன தேடி வந்துட்டாங்க நானும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் மலை உச்சிக்கு போகிற வரைக்கும் இனிமேல் என்னை தனியாக விட மாட்டாங்கன்னு எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு உலகத்தையே நம்ம காலுக்கு கீழே இந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும் லிட்ரலி இந்த மாதிரி கொண்டு வரதே எவ்வளோ பரவாயில்ல வேறு மாதிரி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறோம் நான் ஒரு மலை உச்சியில் சுற்றி பாருங்க என்னை உரைச்சிட்டு போகிற வான் மேகம் என்னை தீண்டிடவா தாமதம் செய்தாய் என்ற கோபத்தில் என் கண்ணால் காதலிக்க தடை செய்யும் வானம் என் காலின் கீழ் விழுந்திருக்கும் பூமியை காணவிடாமல் செய்யவோ இந்த மேகங்களை அனுப்பினாள் என் மீது அன்பு கோபம் கொண்ட இயற்கையில் இந்த ட்ரிப் ஆரம்பித்ததுலேருந்தே கும்பலாக தான் போயிட்டு இருந்தோம் ரியல் சோலோவாக இருக்க கொஞ்சம் கூட டைம் கிடைக்கவே இல்லை பட் என் மனசு அதுதான் என்னமோ இயங்குது எல்லாரையும் வற்புறுத்தி அனுப்பிட்டேன் கொஞ்சம் நேரத்தையும் கேள்வி தெரியுங்களா நெஸ்கேஃபே அதாவது கொடுமா கையில் நெஸ்கேஃபே சன்ரைஸ் எல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கய்யா நெஸ்கேஃபே சன்ரைஸ் எல்லாம் இதில் தான் ஒரு கொஞ்சமாக போதும் சும்மா பார்க்குறதுக்கு தான் இதானா வேர்க்கடல மாதிரி இருக்கு ஆனால் காஃபி கொட்டல இதை அரைச்சி எல்லாம் இதில் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க எல்லாம் ம் ஆமாம் இந்தாங்கய்யா சரி எடுத்துட்டு போய் காமிக்கிறேன்னு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன் ஞாபகமா போதும் போதும் இது போதும் நல்லா காய் போதுமாயா போதும் எவ்வளோக்கு விற்பீங்க கிலோ 70 ரூபா கிலோ 70 ரூபா ம் அதான் ரெண்டு ஒன்று தான் அதே படி தான் 70 100 தாத்தாவே காட்டல அப்படி சொல்ல வேணாம் நான் ஒரு அழகான ஆயாவை பார்த்தேன் அப்படி சொல்லுமா ஆயா தெரியுமா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழறது ஒரு பாக்கியம் சத்தியமா சொல்றேன் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு வரம்
சிட்டியில் இருக்கிற நமக்கும் மலைவாழ் மக்களுக்கும் ஆக்சஸ் டு டெக்னாலஜி ரீதியாக பார்த்தீங்கன்னா இடைவேளை இருக்குதுன்றது உண்மைதான். ஆனால் அன்பு அது எல்லாருக்குமே எல்லார் மேலேயும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு காட்டலாம். ஏது அது கேமரா? ஹாய் சொல்லுங்கள், எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க. இது வீட்டில் எடுத்துகிட்டு போய் எடிட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் போட்டு காட்டுறோம். அப்போ நான் சொல்கிறேன், கோபால் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், சர்குண பாண்டியனும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஆனால் சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்காங்க பார்க்க அப்படி சொல்லுவோம். கீழே விட்டான், ஒரு அங்கிளையும் கீழே தள்ளி விட்டேன், லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நீ ஏடா என் மூஞ்சடி பார்த்துட்டே இருக்க, இங்கே வாடா. உன் பேர் என்ன? உன் சைக்கிள் எனக்கு ஒரு ரவுண்டு தெரியா, வண்டி பார்க் பண்ணிட்டுறான். கண்டிப்பாக தெரியாடா ஒரு ரவுண்டு. பயந்துக்கிறாத ஆசானா. சில்வர் ஓக் ட்ரீஸ், அப்புறம் காஃபி, ரொம்ப முக்கியமான ப்ரொடியூஸ் கொல்லி ஹில்ஸில். வீலிங் பண்ணுவீங்களா? வீலிங் பண்ண தெரியாது, நான் காட்டுறேன். சரி வரட்டா, பாய். ஆசை தம்பி, உன் பேர் லோகேஷன். நான் லேட்டாக வந்தல பேடா. திரும்ப ஆர்பிஆர் ரிசார்ட்ஸ்க்கு வரத்துக்குள்ளே மழை கொட்டி தீத்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்ப்பீங்கன்னு. தீபன் ஈவினிங்கே கிளம்பிட்டார். புவிசார் பயணம் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இன்வால்வாக இருக்கிறாரு. ஒரு லைவ் செஷனுக்கு ஈவினிங்கே அவர் நாமக்கல் ரீச் ஆகணும். சூப்பருங்க. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பொறாமப்படுற காலத்தில் இப்படி ஒரு நட்பு யூடியூப் மூலமாக உருவானதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தூங்கி எழுந்து காலையில் கிளம்பணும், லஞ்சுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் 3 மணிக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி மண்டே. உடல் இணை உறுதி செய் அப்படின்னு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ஒர்க் அவுட் பண்ணும்போது ரேண்டமாக ஏன் அவர் ஞாபகம் எனக்கு வருதுன்னே தெரியல. மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டி கிளம்பியாச்சு. தைரியமாக இந்த உலகத்தை மறுபடியும் ஃபேஸ் பண்ண போகணும். இதை எதிர்பார்க்கல. சூர்யா காலையிலேயே அவரோட ஸ்டாஃப்க்கு சொல்லி பைக் மெக்கானிக் ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சுருந்தார், அதனால் தப்பிச்சோம். கொல்லி ஹில்ஸ்லேருந்து சூர்யா நாமக்கல் போகிறதால டவுன் ஹில் ரைடுக்கு எங்கள் கூட ஜாயின் பண்ணார். நான் மேகத்துக்குள்ளே ஓட்டுறேன்னா, இல்லை பனியில் ஓட்டுறேன்னா, இல்லை ரெண்டுமே கலந்த மிக்சருக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கேனான்னு தெரியாமல் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதை விட முக்கியம் கண்ணு தெரியாமல் ஓட்டி நின்றேன். முன்னாடி போயிட்டு நான் கூட்டு வரேன். மழையில் அங்கங்கே மரக்கிளைகள் உடஞ்சி விழுந்துருந்தது. கவனமாக போனோம். மழை இறங்கினதும் லைட்டாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இன்னொரு ஆப்பிள் வேணான்னு சொன்னார்ல, அவரை இங்கே திருப்பி பார்த்தேன் கார வழியில். இது என்ன இடம்னு தெரியல. ஜூனியர் குப்பனாவும் ஏடூபியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும்ல, சென்னை போகிற வழியில் சேலம் பக்கத்தில் அந்த இடம்தான். சிக்னல் கிடைச்சதும் ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானத்தையும் கம்பீரத்தையும் இழந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குறிப்பாக நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தாமல் இருந்தோம்னா இழப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்.
மக்களே, ரொம்ப வலிக்கும், உண்மையை சொல்கிறேன். மழையில் கோப்ரோ நினைஞ்சிருச்சு. ஹீரோ 7 இது, அது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ஆன் பண்ணால் ஆகுமான்னு தெரியல, அதனால் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வேலை செய்தா. மழையில் நினச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ டவுன்லோடு கூடி இப்போ குழுவி போட்டிருக்கேன். டேய் பண்ணுடா நீ. சரி வரேன்டா, தேங்க்ஸ். மக்களே, நான் நல்லா தான் இருக்கேன். என் வாய்ஸ் தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும், கொஞ்சம் நாளில் சரியாயிடும். உண்மையிலே இந்த வீடியோ வந்து செய்யணுன்ற ஆர்வத்துலேயே செய்யலை, நான் ஒரு பிரேக்குக்காக போயிட்டு வந்தேன். ஆனால் உங்கள் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்றது தான் உண்மை. எப்பவுமே எங்கேயாவது போனால் ஏதாவது ஒரு கதை எடுத்துகிட்டு வருவோம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. நான் இப்போ நான் போனதே பெருங்கதையாயிடுச்சு. உங்க பரிதாபமோ ஆறுதலோ எனக்கு தேவைப்படாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். உங்க அன்பு மட்டும் போதும், எப்பவுமே அது ஒன்று மட்டும் போதும். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வலியும் வேதனையோட இதை கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் நாளில். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இல்லை ஒன்றுமே இல்லாத ஆளாக இருந்தாலும், இந்த உலகத்துக்கு வரும்போதும் சரி, இந்த உலகத்தை விட்டுட்டு போகும்போதும் சரி, கையில் எதையும் கொண்டு வரல, கையில் பிடிச்சிக்கின்னு எதையும் எடுத்துன்னு போக போகிறதும் இல்லை, நம்மளையும் சேர்த்து தான். ஆனால் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இங்கே பாட்டில் கேட்டிருக்கோங்க. என்ன மக்களே, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அடுத்த வாட்டி சந்திப்போம். ஹாப்பியாக இருங்க. பை பை. அண்ணா இவனுங்க அணு நடிக்கிறானுங்கண்ணா. அடா டேய், கோரஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு? அது பேர் என்னதுடா? நீ இப்ப என்ன சொன்னீங்க தலை? சொல்ல மறந்துட்டா. இப்படிக்கு அருண் என்னும் நான். இங்கோ இதை முட்டிட்டு போ. இப்படி கை வச்சு பண்றா? அப்ப இல்ல ஃப்ரெண்ட் கிடையாதா? நீ போகிறேன்.